தென் தென் மாவட்டங்களில் கட்டுத்தொகையே அதிமுக இழந்திருக்கு அப்படின்னா ஓபிஎஸ் ஃபேக்ட்ரி இருக்குது அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது ஆனால் நீங்கள் போய் பாஜகவெல்லாம் பலப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க இல்லை இல்லை பாரதிய நாளைக்கு அதிமுக இடத்துல பாஜக வந்துருச்சு இல்லை அது நாளைக்கு வரலாறுல மருது அழகராஜ் இருப்பார் ஓபிஎஸ் இருப்பார் பாஜகவை வளர்த்து விட்டார் என்ற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்காவிட்டாலும் விட வேகமாக பாஜக முன்னுக்கு வந்துவிடும் என்பது தான் காரணம் உங்கள் வீட்டை உங்கள் இயக்கத்தை நீங்கள் பலமாக வைத்து கொண்டு விட்டு கூட்டணியே அவசியமில்லை என்ற முடிவை எடுத்தால் சரி உங்கள் கட்சியையும் குலைத்துவிட்டு உடைத்துவிட்டு கூட்டணியையும் துரத்துவிட்டு சென்றீர்கள் உங்கள் உங்களுக்கு உங்கள் நீங்கள் எம்ஜிஆரா அல்லது புரட்சி தலைவி அம்மாவா நீங்கள் இபிஎஸ் அவர்களை நோக்கிய இந்த கேள்வியை கேட்குறீங்களே அவர் உங்களை கேட்கிறார் ஒரே ஒரு இடம் தானே உங்களுக்கு கிடைச்சிது நான் நான் தமிழ்நாடு முழுவதும் நின்று இருபது பர்சன்ட் வாக்குகளை நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம் ஒரு பர்சன்ட் அதிகமாகவே நிரூபிச்சிருக்கோம் ஒரே ஒரு இடத்துல கூட உங்களால் ஜெயிக்க முடியல நீங்கள் எங்களை பார்த்து வந்து நாங்கள் தோல்வி முகம்னு எப்படி சொல்கிறீங்க இல்லை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தோல்விக்கு காரணங்களை சொல்லி சமாதானம் சொல்லி தொண்டர்களை தோல்விக்கு பழக்குகிறார் அது பெரிய பாவக்காரியம் அவர் இப்பொழுது புள்ளி உரம் நீங்கள் சொன்னீங்க இருபது சதவீதம் அது பொய்யான புள்ளி உரம் காரணம் கடந்த தேர்தலில் இருபது தொகுதியில் போட்டிக்கிட்டு பத்தொன்பது புள்ளி எட்டு இப்பொழுது முப்பத்தி இரண்டு தொகுதிகளை போட்டிக்கிட்டு இருபது புள்ளி ஆறு என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து அவருக்கு சொல்றீங்க எட்டு தோல்வி எடப்பாடி பழனிசாமி ஒம்பது தோல்வி ஒரு தோ ஒரு தான் அவர் தனியாக சந்திச்சிருக்கார் மீதி அத்தனை தேர்தல்களையும் நீங்கள் கூட்டாதானே அப்போ உங்களுக்கும் தோல்விக்கான பொறுப்பு இருக்குல்ல நீங்கள் தோல்வியை மட்டும் அவர் மேலே அவர் தோள்கள்லேயே எப்படி சுமத்த முடியும் அனைத்து இந்திய அதிமுகவனுடைய ஆட்சி காலத்தில் முதலமைச்சராக இருந்த காரணத்தால் அதிகார வட்டத்தை தன் அருகிலேயே வைத்துக்கொண்டு அனைத்து அரசியல் முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அந்த வலுவான நிலையில் தான் அவர் இருந்தார் எந்த முடிவையும் கலந்து ஆலோசித்து பிறர் கூறும் கருத்துக்களை ஏற்பவராக அவர் இல்லை ஆனால் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ரெட்டையர்களா இருக்கிறாங்க ராமலட்சுமி அது மேடையில் தொண்டர்களை ஒருமுக ஒருமுகப்படுத்துவதற்கும் பிளவுகள் இல்லாமல் அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துவதற்கும் எங்களை போன்றவர்கள் பொது மேடைகளிலே பேசுவது அல்லது உண்மை உள்ளுக்குள் புகைந்து கொண்டே இருந்தது இயக்கத்தை அபகரிக்க வேண்டும் என் கட்டுப்பாட்டுக்கள் வரணும் நான் அதிமுகவினுடைய அதிபராக வேண்டும் என்கின்ற ஒரு அளப்பெரிய வெறி அவரிடம் இருந்தது அவர் காத்து கொண்டே இருந்தார் தேர்தல் முடிந்தகையோடு அதனை அரங்கேற்றம் செய்தார் ஆனால் அதிமுகவின் ஆட்சி காலங்களில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் அத்தனை முடிவுகளையும் அவர் ஒருவராகத்தான் எடுத்தார் உதாரணத்துக்கு சொன்னால் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணன் ஓபிஎஸ் சொன்னார் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டோம் மக்களிடம் கொஞ்சம் நம் மீதான ஒரு அழுப்பு இருக்குது இதனை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம் கூட்டணியை கொஞ்சம் பலப்படுத்துவோம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் உள்ளே வரட்டும் புதிய தமிழகத்தை உள்ளே அழைத்து வருவோம் அதுபோல அமமுகவுக்கு ஒதுக்கீடு கொடுத்து குறைந்தபட்சம் அப்பொழுது அமித்ஷாவினுடைய அறிவுறுத்தல் நீங்கள் இந்த தேர்தலில் இடம் தரமா தரவில்லை என்று சொன்னாலும் தேர்தலுக்கு பிறகு வாரியங்கள் தருகிறோம் என்கிற வாக்குறுதியாவது கொடுங்கள் அவர்களை உள்ளே அழைத்து வந்து விடலாம் உங்களிடம் இருந்து ஒரு பிளவு வெளியே சென்று தேர்தலில் போட்டியிடுகிற போது தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டு வாங்கினா கூட குறைஞ்சபட்சம் ஒரு இருபது முப்பது தொகுதிகளை பாதிக்கும் எனவே இதனை நீங்கள் க பரிசீலனை செய்யுங்கள் என்று சொன்னபோது இல்லை நான் இருநூறு தொகுதியிலிருந்து வெற்றி பெறுவேன் ஆமாம் வேண்டாம் தேமுதிக அவசியமில்லை இந்த முடிவை ஒன்றைக்கு அவர் தான் எடுத்தார் இப்போ நீங்கள் சொல்வது வந்து பழைய தோல்விகளுக்கு எங்களை பொறுப்பேற்க சொல்லாதீங்க இபிஎஸ் தான் எடுத்தார் அப்ப நான் இந்த களத்துக்கு காலத்துக்கு வருகிறபோது நீங்கள் வைச்ச ஆர்குமெண்ட் என்ன ஒன்றரை கோடி தொண்டர்களோ அல்லது ரெண்டே கால் கோடி தொண்டர்களோ தொண்டர்களின் ஆதரவை பெற்றவர் நாங்கள் தான் அப்படின்னு முழுமையான ஆதரவு அப்படின்னு தானே ஓபிஎஸ் தரப்பு நிச்சயமாக ஆனால் களத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகலை இல்லை ஒரு தொகுதியில் மூன்று லட்சம் நாற்பது தொகுதிகள் கணக்கு போட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் அத நிக்கவே இல்லையே நாங்க இப்போ பதச்சோற்று சாட்சியாக ஈரோட்டு கிழக்கு தேர்தலிலே இரட்டைகளையே வெல்லட்டும் என்று ஒதுங்கி கொண்டோம் அதனை கோழைத்தனும் அவருக்கு தில் இல்ல அவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை தேர்தலை கண்டால் ஓபிஎஸ் ஓடுகிறார் என்றெல்லாம் சொன்னார்கள் இப்பொழுது நாங்கள் எதிர்த்து போட்டிக்கிட்டு இரட்டைகளை சின்னத்தை விட நான்கு மடங்கு ஓட்டுகளை பெற்று அதிமுகவினுடைய கட்டுத்தொகையை நாங்கள் பறித்து விட்டோம் இப்ப என்ன சொல்றாங்க ரெட்டலையே எடுத்து போட்டிடுறாங்க இது துரோகம் இல்லையாங்கிறாங்க உண்மையே கேட்கிறேன் துரோகம் இல்லையா அப்ப எது துரோகம் இல்ல நான் கேட்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட இல்ல ஒரு ஒரு சின்னத்துக்கு எதிரா ரெட்டல சின்னத்துக்கு எதிரா நீங்க நின்னுட்டு நீங்க ரெட்டலைக்கு எப்படி உரிமை கோர முடியும்னு கேட்கறாங்க இரட்டைகளை சின்னத்திற்கு எதிராக நாங்கள் போராடவில்லை எடப்பாடிகளுடைய அந்த இடியமின் தனத்திற்கு அவருக்கு அவரை உணர்த்துவதற்காக இப்படி பிளவுற்று கிடந்தால் அதிமுக அழிந்து போகும் எங் எங்களுக்கு மக்கள் சக்தி இருக்கிறது எங்களுக்கு தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக நிறுத்தப்பட்ட பத சோற்று சாட்சி தான் ஒருத்தர் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஏன் ஒரு இடங்கள் நிற்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு செல்வாக்கு இருந்திருந்தால் நாற்பது தொகுதியில் நிறுத்தி இருக்கிறனும் அவங்க அணியில் நாற்பது பேரே கிடையாது அதனால் ஒரே ஒருத்தர் போட்டி போட்டார் அப்படின்னு எல்லி நகையாண்டு ஜெயக்குமார் பேட்டியில் பேசினாரே ஜெயக்குமார் திரு ஜெயக்குமார் அவர்களுடைய விமர்சனங்கள் அதை ஒரு பொருட்டை நம்ம எடுத்துக்க வேண்டாம் நான் என்னை பொறுத்தவரையும் ஒன்று சொல்கிறேன் அண்ணன் ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்கிறதா இல்லை பரவாயில்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் ஆறு சதவீதம் குறைந்து விட்டது என்று எடப்பாடி சொல்லி அவர் கேட்டது நீங்க நாற்பது தொகுதியில் நிற்கல இல்ல கூட்டணியில் போட்டியிடுகிற போது இல்லை பத்தாவது நிற்கிறது பாஜக விடாத இல்லை என்ன பொறுத்தவரையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை இப்போ தினகரன் இருக்கார் ஒரு மூன்று சதவீதம் ஓட்டு வாங்கினர் ஏன் ஒரு ரெண்டு ஒரு தொகுதியே போதும் என்று சொன்னார் நான் ரெண்டு கேட்கல நான் ஒண்ணுதான் தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னார் என்ன காரணம்னா நடைபெறுவது நாடாளுமன்ற தேர்தல் இவர்கள் மாநில தலைமைக்கும் மாநில உரிமைக்கும் அதிமுகவினுடைய உரிமைக்கும் போராடக்கூடிய தலைவர்களாக தமிழகத்தின் அரசியலை மையப்படுத்தி களமாடக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய தேர்தல் மீது பெரிய இருப்பு கிடையாது ஆனால் அனைத்திந்திய அண்ணா திமுக பிளவுற்றிருந்தால் இந்த தொடர் பிளவு திமுகவுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் என்பதை உணர்த்துவதற்காக ஒரு தொகுதியை தேர்வு செய்து கவனத்தை சிதற விடாமல் அஞ்சு தொகுதி நாலு தொகுதினு சொன்னால் தொண்டர்கள் வேலை செய்கிறதுல சிரமம் இருக்கும் பல சிக்கல்கள் நீங்கள் செல்வாக்காக இருந்தால் அந்த சிக்கலே இல்லையே நீங்கள் நீங்கள் தான் அதிமுக சின்னம் இல்லைங்க கட்சிக்கு அலுவலகம் எங்கள்கிட்ட இல்லை தொண்டர்கள் செல்வாக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன சிக்கல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூன்று முறை முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளை எடுத்து வைத்துக்கொண்டு மனசாட்சியோடு எடப்பாடி அலசி பார்க்க வேண்டும் திருநெல்வேலியில் கட்டுத்தொகை இல்லை தேனியில் இல்லை ராமநாதபுரத்தில் இல்லை மொழிக்கொரு சங்கம் கண்டு மூவா புகழ்படைத்த மூதூர் மதுரை எப்பொழுதுமே இரட்டைகளை தாங்கி பிடிக்கும் கூடிய இதய பகுதி அங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இரண்டாம் இடம் நான் கேட்பது நான் பி எஸ் தோல்வியை மட்டுமே இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன் ஒன்னு நீங்க ஒரு லாஜிக்கா பாத்தா நீங்க உங்கள் செல்வாக்கை நிரூபித்து எங்க செல்வாக்கு நீங்க இபிஎஸ்ஸ தள்ளி இருந்தீங்கன்னா ஓகே பாஜக தள்ளனத்துக்கு நீங்க கிரெடிட் எடுத்துட்டு பாஜகவின் பின்னால் நாங்கள் சேர்ந்து உழைத்து இருக்கிறோம் எங்கள் வாக்குகள் சேர்ந்து இருக்கிறது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி ஆதரவு வாக்குகளாக மாறி இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்கள் சொல்வது பாஜக அவர்களுக்கோ டிடிவி அவர்களுக்கும் இடம் கிடையாது பாஜக மூன்றாவது பெரிய சக்தி அப்படின்னு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணாமலையை முதலமைச்சர் ஆக்குவதற்கு தயாராகிட்டு இருக்காங்க நீங்க வேற ஒரு கணக்கில் வேற ஒரு உலகத்தில் இருக்கிறீங்களான்னு இல்ல ஒண்ணு இல்லை இரண்டாம் இடத்தின் கட்சியாக இப்பொழுது இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடியினுடைய தவறான வழிநடத்தலால் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை பாஜகவிடமும் நாம் தமிழரிடமும் இழந்து கொண்டிருக்கிறது இதற்கு அடிப்படை காரணம் உட்கட்சி மோதல்களும் பிளவுகளும் ஒற்றுமையின்மையும் சாதி வன்ம அரசியலும் உளுந்தூர்பேட்டைக்கு இப்படி ஒரு கட்சி உளுந்தூர்பேட்டைக்கு அங்கிட்டு ஒரு கட்சின்னு சொல்லி பிளந்து வைத்துக்கொண்டு கொண்டு எடப்பாடி நடத்தக்கூடிய பேதமை அரசியல்தான் இன்றைக்கு அதிமுகவை இந்த நிலைக்கு அவர் கேட்குற ஒரு லாஜிக்கான கேள்வி அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பத்தொன்போது பர்சன்ட்டு தான் நாங்கள் வாங்கினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்கெல்லாம் யாருமே கிடையாது அவங்கெல்லாம் இருந்தப்பையும் நாங்கள் தோற்ற தான் தோல்வி தான் கண்டோம் இப்போ அவங்க இல்லாமையே ஒரு பெர்செண்ட் கூட வந்திருக்கு அது எங்களுக்கு வெற்றி தான் சொல்கிறார் அந்த அது அது லாஜிக்காக தான் அந்த இந்த புள்ளி உரம் தான் தவறு என்று சொல்கிறேன் நீங்கள் இருபது தொகுதிகளில் போட்டிக்கிட்டு பதினெட்டு பத்தொன்பது புள்ளி எட்டு முப்பத்தி இரண்டு தொகுதிகளிலே போட்டிக்கிட்டு இருபது இருபது புள்ளி எட்டு என்று சொன்னால் அது ஒரு சதவீதம் ஆதாயம் அல்ல பல சதவீத இழப்பு திமுகவின் வாக்குகளை இழந்தால் அது உங்களுக்கு சாதகமாகத்தானே வந்து சேர்ந்திருக்க வேண்டும் ஆக உங்களிடம் இருக்கக்கூடிய ஓட்டுகளும் போகிறது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளும் அதிமுகவுக்கு வராமல் மூன்றாவது சக்தியாக இருக்கக்கூடிய பாஜக மற்றும் நாம் தமிழருக்கு போகிறது என்று சொன்னால் அண்ணா அதிமுக தன் நிலையை இழந்து கொண்டிருக்கிறது